பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 24:7 உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போ என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மோசே ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதை அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை ஜனங்களுடைய காது கேட்க வாசிக்கிறான். வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி அர்ப்பணித்த போது 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை நம்மையும் இணைக்க தேவன் இரத்தத்தை தெளிக்க வைக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் என்னையும் இந்த வார்த்தையும், அதாவது நம்மை இந்த வார்த்தையோடு இணைத்திருக்கிறது. எங்கோ இருந்த நாம நம்ம கையில் இந்த மகிமையான சுவிசேஷம் எப்படிங்க வந்துச்சு? இயேசு சிலுவையில் மரித்த பிறகுதானே. இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதாக இருந்த எல்லா பிரமாணங்கள், வாக்கு தத்தங்கள், ஆராதனைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கையில் வந்து சேர காரணம் கிறிஸ்து சிலுவையில் பலியானதுனால. அவர் மரித்து அடக்கப்பண்ணப்பட்டு உயிர்த்து அவர் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ உலகமெங்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. அப்படி கடல் கடந்து பல சூழ்நிலைகள், பல வேதனையின் பள்ளத்தாக்குகளை கடந்து இன்று இந்த பரிசுத்த வேதாகமும் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் நம்மை இணைத்திருக்கிறது. கர்த்தர் சிலுவையிலே சிந்தின இரத்தம், இதுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் மிக மிக அதிகம். இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தம் ஆமே எனக்கு தூரமாக இருந்த, அல்லது வேதத்துக்கு தூரமாக இருந்த என்னை ஆமேன் இன்று இணைத்திருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளின்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் கனப்படுத்துகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமேன் நம்முடைய அருமையான தமிழ் மொழியில் எழுதி நம் கையில் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாக இராமல் இருந்திருந்தால் நம்ம துக்கத்திலேயே அழிந்திருப்போம். எத்தனை முறை எப்பொழுது அழிந்து போக வேண்டி இருந்த என்னை உங்களையும் இன்று உயிர்ப்பித்து நிற்க வைத்திருப்பது கர்த்தருடைய வேதம் அல்லவா? கடந்த நாளில் ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஊரில் மீட்டிங் போயிருக்கும் போது வந்து பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆமேன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வேதனையில் ஆமேன் டிப்ரெஷனில் ரொம்ப அதிகமாய் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது கர்த்தர் சமயத்துக்கேற்ற வார்த்தை அனுப்பி அவர்களை பலப்படுத்தினாரா? அவங்க வந்து சாட்சி சொல்லும்போது அன்னைக்கு இந்த செய்தியை மட்டும் நான் கேட்காமல் இருந்திருந்தா இன்று இந்த பட்டணத்தில் நான் ஒரு பைத்தியக்காரியை போல சுற்றி கொண்டிருப்பேன் என்று. ஆமேன் எத்தனை எத்தனை சாட்சிகள். நம்முடைய வாழ்க்கை அப்படி தானாங்க, இதோடு முடிந்தது என்ன இப்படி ஒரு வாழ்க்கை, இதோடு முடித்து கொள்ளலாம், வாழ்க்கையே போதும் வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆமேன் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிற தருணத்தில் கூட ஆமேன் பயந்து சோர்ந்து போயிருக்கிற வேளையில் இதிலுள்ள வார்த்தை தானங்க நம்மளை தேற்றி பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. என்னையும் வேதத்தையும் இணைத்தது ஆட்டுக்குட்டியின் இரத்தம். நீங்கள் பைபிள் எடுக்கும்போது, நம்ம கையில் வேதத்தை எடுக்கும்போது இந்த ஒரு உணர்வோடு பார்த்தா இந்த பைபிளை கீழே வைக்கவே தோணாது, இந்த பைபிளை தள்ளி வைக்கவே தோணாது. என்னையும் இந்த ஜீவனுள்ள வேதத்தையும் இணைத்தது ஆட்டுக்குட்டியின் இரத்தம். வேதத்துக்கு திரும்புங்க, இந்த வேதத்தினிடம் திரும்புங்க, இதை விட்டு அப்புறப்பட்டு போகாதருங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். அவன் ஒரு நாள் இந்த தப்பை செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை
காப்பாராக. வேதத்துக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாளில் எங்களோடு பேசி இடைப்பட்டு உணர்த்தின உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி. தூரமாய் ஆமேன் அறியாது நின்ற என்னை ஆண்டவரே, எங்களை இந்த வேதத்தோடு இணைக்கும்படி நீர் சிந்தின உடன்படிக்கையின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நன்றி உணர்வோடு இந்த வேதத்துக்கு திரும்ப, வேதத்துக்கு சமீபமாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.